ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிற்சி தாளுக்கான விடைகள் 6 to 10 ஐந்தாம் வகுப்பு தமிழ். ஓகே குட்டீஸ், இந்த கொரோனா டயத்தில் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க, அரசு சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்கணும், வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, குழந்தைகளே அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க, கொஞ்ச நேரம் டிவி பாருங்கள், நியூஸ் கேளுங்க, நல்ல புத்தகம் படிங்க. நம்மளுக்கு இணைப்பு பயிற்சிக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் உள்ள வினாக்களுக்கு விடை கண்டுபிடிங்க. கல்வி தொலைக்காட்சியில் போடுற பாடங்களை, அந்தந்த வகுப்புக்கான பாடங்களை தவறாமல் பார்த்து உங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ 5வது வகுப்பு தமிழில் பயிற்சித்தாள் 6 to 10 வரைக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். உணா கேள்வி பாருங்கள். மயங்கொழி பிழைகளை நீக்கி எழுதுக. பொருட்செல்வம் நிலை இல்லாதது. இப்போ எழுத்து பிழையோடு இருக்குது, அதை நம்ம கரெக்ட் பண்ணி எழுதணும். பொருட்செல்வம் நிலை இல்லாதது. 2வது, மனம் மகிழ் மன்றம். மனம் மகிழ் மன்றம். அடுத்து, காமராசர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். கேடில் விழிச்செல்லும் கல்வி என்ற பாடல் அடியை எழுதியவர் திருவள்ளுவர். கலர் நிலம் என்ற சொல்லின் பொருள் பயனற்ற நிலம். கலர் நிலத்துக்கு ஒப்பாவார்கள் யார்? படிக்காதவங்க. பயனற்ற நிலத்துக்கு ஒப்பாவாங்க. அப்போ கல்வியின் சிறப்பை நம்ம உணர்ந்துக்கிறணும். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். கல்வி கற்காதவர் கலர் நிலத்துக்கு ஒப்பாவர். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. அதை குறித்து நீங்கள் நேரெடுத்து எழுதணும். அடுத்து, முறைப்படுத்தி தொடரமைக்க. கண் கல்வி போன்றது, கல்வி கண் போன்றது. அடுத்தது, மண்ணளவு கை கற்றது, கற்றது கை மண் அளவு. அடுத்தது பாருங்கள், கல்வியும் செல்வமும் நாணயத்தின் இரு பக்கங்கள் ஏன்? ஒரு நாணயத்தில் பூ தலை ரெண்டு இருக்கும், ரெண்டு பக்கம் இருந்தால் தான் அது நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் கல்வி ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும். செல்வம் மனித வாழ்விற்கு மிக மிக அவசியமானது. அதனால தான் சொல்கிறது, பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை. பொறுத்துக்களை பார்த்தோம்ல, அப்போ பொருளும் வேண்டும் கல்வியும் வேண்டும். அப்போ ரெண்டும் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. எனவே கல்வியும் செல்வமும் நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு எடுத்து எழுதணும். அடுத்து பெயர்ச்சித்தாள் 7, பெயர்ச்சொல் வினைச்சொல். பெயர்ச்சொல்னால் பெயரை குறிப்பது, வினைச்சொல்னால் செயலை குறிப்பது, செய்யும் வேலையை குறிப்பது. போட்டிட்ட இடத்தை நிரப்புக. அமுதா பேசினால். இத்தொடரில் உள்ள வினைச்சொல் வந்து பேசினால். பெயர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்துள்ளதுன பெயர்ச்சொல்னால் பெயரை குறிக்கும் சொல். இப்போ இதில் வந்து பெயர்ச்சொல் வந்து எது? பாலன். அடுத்து, தகுந்த பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை கொண்டு கதையை நிறைவு செய்க. துரத்தியது, ஓடியது, புலி, சிக்கி கொண்டது, வேடன். இப்போ காட்டில் புலி ஒன்று மானை வேட்டையாட துரத்தியது. மான் தன் உயிரை காத்து கொள்ள வேகமாக ஓடியது. யானை துரத்தி செல்லும் போது வேடன் விரித்திருந்த வலையில் புலி சிக்கி கொண்டது. இப்போ இதை நீங்கள் எடுத்து எழுதணும். அடுத்து, பின்வரும் நூற்றில் செயலை குறிக்கும் சொல் எது? செயல்னா என்னன்னு சொன்னால் வினை. அப்போ தூங்குகிறான் தான் எழுதணும். அடுத்து, படத்தை பார்த்து சரியான தொடரமைக்க. இலக்கியா நீர் குடிக்கிறாள் அந்த படத்தில். அடுத்தது பாருங்கள், ரவி பாடம் படிக்கிறான், ராஜா மேடையில் பேசுகிறான். இதுபோல் நீங்கள் உங்களுக்கு தோன்றது போல் நீங்கள் எழுதலாம். அடுத்தது பாருங்கள், பெயரை குறிக்கும் ஏதேனும் ஒரு பொருளின் படம் வரைந்து வண்ணம் தீட்டுக. உங்களுக்கு பிடித்த பொருளை வண்ணம் தீட்டலாம். நான் வந்து மரம் போட்டிருக்கேன், மாமரம் வரைஞ்சிருக்கேன், அடுத்து ஆப்பிள் பழம் வரைஞ்சிருக்கேன். இதுபோல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அது ஏதாவது ஒன்றா வரைஞ்சி வண்ணம் தீட்டினா போதும். தொடர்ந்து பெயர் சொற்களை எடுத்து எழுதுக.
முதலாம் சென்டென்ஸை வாசிக்கணும். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். இதில் பெயர்ச்சொல் பெயரை குறிப்பது தான் பெயர்ச்சொல். கபிலன் அடுத்து தந்தை, இது ரெண்டு தான், அவ்வளோதான். அடுத்த பயிற்சி தாள் 8, கல்வி குறித்த திருக்குறளை எழுதுக. நீங்கள் திருக்குறள் புஸ்தகத்தில் கல்விங்கிற அதிகாரத்தில் உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு குறளை எழுதலாம். நான் இங்கே வந்து கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, அடுத்தது என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச திருக்குறளை கல்விங்கிற அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து எழுதலாம். அடுத்த உரை பகுதியை படித்து பொருத்தமான வினாக்கள் இரண்டு உருவாக்குக. ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, பதில் அதுக்கு நம்ம வினா உருவாக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விடையை கோடு போட்டு அதுக்கு எப்படி வினா உருவாக்கலாமோ அப்படி நீங்கள் உருவாக்கிடலாம். நான் ரெண்டு வினா கொடுத்துருக்கேன். கொக்கு எதற்காக காத்திருக்கும், அடுத்து பாய்கின்ற நீரில் ஓடியது எது. இதுபோல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேள்வியை உருவாக்கலாம். மூதரை பாடலில் யாருடைய சிறப்பு கூறப்பட்டுள்ளது, அடக்கமுடையவரின் சிறப்பை பற்றி கூறப்பட்டிருக்கு. அடக்கமுடையவர்கள் எப்போதும் அடங்கி அமைதியாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. அதுபோல் நம்மளும் அடக்கமுடையவர்களாக இருக்கணும். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற கருத்து சார்ந்து 5 தொடர் எழுதுக. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைப்பா. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றவருக்கு கட்டுச்சோறு தேவையில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கற்றவர்கள் சமூகத்தில் மதிக்கப்படுகிறார்கள். கற்றவர் நல்ல பண்புகளை பெற்றிருப்பர். கல்வி கற்றவரால் செல்வம் ஈட்ட முடியும். அதாவது படிச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்படியாவது ஒரு தொழிலை செஞ்சு சம்பாதிச்சிருவாங்க. கல்வியால் உயர்ந்த நிலையை அடையலாம், பேரும் புகழும் அடையலாம், நல்ல பொறுப்பான வேலைக்கு பதவியை அடைய முடியும். கல்வி கற்றவர் தாம் வாழும் சமூகத்தையும் உயர்த்த முடியும். தான் மட்டும் படித்தா பத்தாதுன்னு தன் குடும்பத்தில் உள்ளவங்க, பக்கத்தில் உள்ளவங்க, சொந்தக்காரவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, வழிகாட்டி அவங்கள வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழிவகுப்பாங்க. இதுபோல் உங்களுக்கு பிடிச்ச சொற்களையும் நீங்கள் எழுதலாம். பெயர் சொற்களையும் வினைச்சொற்களையும் கண்டறிந்து பட்டியலிடுக. நான் முதல்லையே சொன்னேன்ல, பெயர் சொல்னா பெயரை குறிப்பது, வினை சொல்னா வேலையை குறிப்பது. இப்போ இதில் என்னென்னலாம் பெயர் சொல்னு பாருங்கள். அம்மி, குயவர், நெசவாளர், அரும்பு, ஆலமரம், இதெல்லாம் பெயர் சொல். வினை சொல்னா செயலை செய்பவர், செயல் வேலை. முடைந்தார், பேசினால், அசைந்தது, குத்தியது, கிடந்தன, இதெல்லாம் வந்து என்னது வினைச்சொல். அதை கட்டத்தில் எடுத்து எழுதணும். அடுத்து வினைச்சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. சென்றான் அப்படின்னு ஒரு வினைச்சொல் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இனியன் விளையாடச் சென்றான், இனியன் கடைக்கு சென்றான், இனியன் மிதிவண்டி ஓட்டி சென்றான், அதுபோல் நீங்களாம் எழுதலாம். அடுத்து படித்தாள், மாலா கதை புத்தகம் படித்தாள், மாலா சிறுகதை படித்தாள், மாலா ஆங்கில புத்தகத்தை படித்தாள், அப்படி எழுதலாம். அடுத்து பாருங்கள், கல்வியின் பயன் குறித்த உங்கள் கருத்துக்களை சொந்த நடையில் எழுதுக. கல்வியின் பயன், கல்வி ஒரு மனிதனை வந்து முழு மனிதனாக்குறது, கல்வியினால் அறிவு செல்வம் கிடைக்குது, பொருட்செல்வம் கிடைக்குது. இப்போ கற்றவனுக்கு கட்டுச்சொறு தேவையில்லை, அவன் எங்கு சென்றாலும் தன் திறமையை வைத்து பிழைத்து கொள்வான். இதுபோல் நீங்கள் உங்களுக்கு என்ன கல்வி கற்றால் என்னென்ன பயன் கிடைக்குமோ அதை நீங்கள் எழுதலாம். ஒரு ரெண்டு சென்டென்ஸ் எழுதலாம். அடுத்து பாருங்கள், பயிற்சித்தாள் 9, கடல் பாடலிருந்து இரண்டு வினாக்குரிய முறிய ஒரே விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விலை மதிப்பில்லாத முத்தை அளிப்பது எது, எண்ணிறந்த மீன்களை கொண்டது எது.
முத்து மீன் எங்கே இருக்கும்? கடலில் இருக்கும். சரியாக தவறான எழுதுங்க. இரவும் பகலும் அலைகடல் ஓயாது. கடல் அலை வந்து எப்பயுமே ஓயாது, அது எப்பயுமே அலை வீசிக்கிட்டே இருக்கும், அதனால் அது சரி. எல்லை உடையது பெருங்கடல். பெருங்கடலுக்கு எல்லையே இல்லை, அதனால் இது வந்து தவறு. கரை இருக்குன்னு இருக்காங்க, ஆனால் பெருங்கடலுக்கு எல்லை இல்லை. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். மகரம், மகிமை, புறவி, அலுப்பு. மகரம் அப்படின்னா மீன், மகிமைனா பெருமை, அதனுடைய சிறப்பு அப்படி கூட சொல்லலாம். புறவி அப்படின்னா குதிரை, அலுப்பு அப்படின்னா களைப்பு, அலுப்பாக இருக்குது அப்படின்னு கொட்டாவியாக விட்டுட்டுருப்பாங்க. அப்போ அலுப்பு அப்படின்னா களைப்பு. எதிர்ச்சொல் பாருங்கள். இரவுனா பகல், இல்லைன்னா உண்டு. இல்லை ஆம் சொல்லலாம், உண்டு இல்லை தான் சரியானது. இரவு பகல் இல்லை உண்டு. கடலிலிருந்து கிடைக்கும் பொருள்கள் நான்கு எழுதுகன்னா சங்கு, உப்பு, மீன், முத்து, பவளம். இதுபோல் எழுதிட்டே போகலாம். சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. அலுப்பு, அதிக வேலை பார்த்ததால் உடல் அலுப்பாக உள்ளது. மகிமை, நிழலின் மகிமை வெயிலில் தெரியும். நிழலோட அருமை வெயிலுக்கு போனீங்கன்னா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். கடல் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் மூனை சொற்களை எடுத்து எழுதுக. அந்த கடல் பாடம் வந்து மூன்றாவது இயலில் மொத பாடல். நீங்கள் புஸ்தகத்தையும் இந்த பயிற்சி தாள் எழுதும்போது புத்தகத்தையும் எடுத்து வச்சு நீங்கள் படிக்கணும். இப்போ எதுகை அப்படின்னா என்ன அர்த்தம்? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. மூ மோ அப்படியாக வச்சுக்கோங்க எப்பயுமே. மூ மோனா முதல் எழுத்து மோனை, இரண்டாம் எழுத்து எதுகை. அப்போ எல்லை அல்லும், இல் இல்னு வருதா. அடுத்து பொங்கு எங்கும், இங்கு இங்குன்னு வருது. அடுத்து மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. மலையை மழைக்கு, மகர மலையை மகர மழைக்கு மதித்து. ஓகே குட்டீஸ், அடுத்து பாருங்கள். பத்தாவது பயிற்சித்தாள் போயிட்டு. சொற்றொடர் அமைப்பு முறைப்படி ஒரு தொடர் பயனிலை இல்லாமல் அமையாது. அடுத்து சரியா தவறா? கண்ணன் பாடம் படித்தான், இத்தொடரில் பாடம் என்பது எழுவாய். இது தவறு. எழுவாய்னா பெயரை குறிக்கும். அரசி பூப்பந்து விளையாடினால், இத்தொடரில் விளையாடினால் என்பது பயனிலை. இது தவறு. சரி, இப்போ இதில் வந்து பயனிலை வந்து எது? விளையாடினால், அதனால் அது வந்து சரி. அடுத்து பாரு பாருங்கள். கிளி பழம் தின்றது, இத்தொடரில் பழம் என்பது எதை குறிக்கும்? பழம் என்பது செய்யப்படும் பொருளை குறிக்கும். பொருத்தமான நிறுத்தர் குறியிடுக. செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கிறேன். ஓ பிரபுவா, நன்றாக இருக்கிறாயா? இப்போ எங்கெங்கே ஆச்சரியக்குறி வரணும், எங்கே கேள்விக்குறி வரணும்னு பார்த்து அதை போடணும். அடுத்து பாருங்கள். அஞ்சாவது, எழுவாய் செய்யப்பட பொருள் பயனிலை என்னும் அமைப்பில் தொடர் உருவாக்குக. இந்த கட்டத்தில் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம எடுத்து எழுதணும். கயல்விழி பாடம் படித்தால் அவன் மரக்கன்று நட்டான். தொடராக எழுதணும் கிளை. அடுத்து பாருங்கள். தொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்பட பொருளை எடுத்து எழுதுக. அதை அப்படியே பிரித்து பிரித்து எழுத வேண்டியதுதான். திருவள்ளுவர் எழுவாய், திருக்குறளை செய்யப்படும் பொருள், இயற்றினார் பயனில்லை. அதை போல் நேரம் எடுத்து எழுதிடணும். ஆயிஷா பாடத்தை எழுதினால் படுக்கைக்கு சென்றால் தூங்கினாள். இது போன்று தொடர்கள் இரண்டு அமைக்கன்னு சொல்லியிருக்காங்க. மலர் காலையில் எழுந்தால் பல் துளக்கினால் குளித்தால் சாப்பிட்டாள். கங்கா எழுதுகோலை எடுத்தால் படம் வரைந்தால் வண்ணம் தீட்டினாள். எழுவாய் அப்படின்னா செயலை செய்பவர், பயனிலைனா அந்த செயல் அதாவது வினை, செய்யப்படும் பொருள்னா எதை எதனை யாரை எவற்றை கொண்டு செய்யப்பட்டது, அந்த மாதிரி உள்ள வினாவுக்கு விடையாக வருவது தான் செய்யப்படும் பொருள். இது மூன்றையும் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். ஓகே குட்டீஸ், உடனே உடனே எடுத்து இங்கே பாடத்தை என்ன செய்யணும், பயிற்சித்தாளில் எடுத்து எழுதணும். என்னோடய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பயன்படுத்திக்கோங்க, நல்லா படிங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு